ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடுவேன். ஆனா வந்து இன்னைக்கு இப்ப வந்து என்ன கிழமை, வந்து செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி 2020 இருபதுலதான் இந்த வீடியோ நான் போடுறேன். எதனால இது பதிவு போடுறேன்னா, இது பேசுறது எனக்கு மூட்டே இல்ல, ஆனா பேச வேண்டிய நிலைமை வந்தனால நான் பேசுறேன். ஓகேவா? ஸோ என்ன பத்தி பார்க்க போனா, மலேசியாலேயே மிக சிறந்த பணக்காரர், அவர் போடுற இன்னரா இருக்கட்டும் சரி, அவர் போடுற சட்டையா இருக்கட்டும் சரி, அவர் போடுற சில்லுவாரு சப்பாத்தி எதுனாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அவர் யாருன்னா, தந்தன் BGW. அவர் யாரு பாத்தீங்களா? பாலா கணபதி வில்லியம். பேர் சொல்றது கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எதனாலதான் அவர் வந்து இப்ப ஒரு ரெண்டு நாள் நேத்து அந்த வீடியோ பார்த்தேன். அவர் வந்து லைவ் வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, அதுல வந்து ரொம்ப இதா துருவா பேசிருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான் வந்து நான் இந்த வீடியோ அவருக்கு போய் சேருமா சேராதான் தெரியாது, ஆனா செய்ய வேண்டியது என் கடமைனால நான் செய்யறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து சில இது எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதுல இருந்து தான் நான் வந்து நான் அதை பத்தி பேச போறேன். ஓகே, அவர் லைஃப்ல முதல் லைஃப்ல வந்து யாரோ வந்து காமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது வந்து அவர் வந்து இயர்போன் போட்டு பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு வெளி இயர்போனு அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து சொன்னது, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுன்னு. இது வந்து எதனால அப்படி சொன்னீங்க எனக்கு தெரியல, இல்ல சிரிச்சுட்டு சொல்லலாம், இது வந்து நீ போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வந்து என்னை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு நீங்க வந்து அந்த 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 பிரச்சனை கேக்குறீங்க. அப்ப இதுல நான் என்ன கேட்க வேண்டிய கேள்வினா, அவங்க அப்பா பத்தி பேச நீங்க யாரு? அவங்க அப்பாட போய் சொல்லு சொன்னீங்க தானே. ஸோ அவங்க அப்பா பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நீ யாரு இல்ல, நீ யாரு தான், பிரச்சனை இல்லை. ஏன்னா இதனால முன்னிக்கும் நான் அவங்க படத்தை பார்த்துருக்கேன், எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே நல்லா நடிக்கிறாங்க அப்படிதான் நினைச்சேன் தவிர, உங்க நான் கீழ்த்தனமாக நான் நினைச்சது இல்லை. ஆனா நீங்க போட்ட இந்த லைவ் வீடியோனால முக்காசி பேர்த்துல இருந்து உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. உண்மையிலே சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு மெல்லே ஃப்ரெண்ட் இருக்கட்டும், சைனீஸ் ஃப்ரெண்ட் இருக்கட்டும், அவங்க கூட சொல்லியிருக்காங்க என்ன பத்தி பேசுறாங்க என்ன பத்தி பேசுறாங்க. அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அவனுங்க காரி துப்புறானுங்க. அது தெரியுமா ப்ரோ, காரி துப்புறானுங்க. ஓகே, ரெண்டாவது போவோம். உங்க அம்மா கிட்ட கேளுடா, அவங்கதான் ப்ரோக்ராம பாக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்க அம்மா கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு. இப்ப நீங்க செஞ்சுக்கீங்க அந்த லைஃப், உங்க அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க ப்ரோ, நான் செஞ்ச லைஃப் நல்லா இருக்காமா, என்ன காமெண்ட் குடுக்கறீங்க கேட்டு பாருங்க, கேளுங்களேன் உங்க அம்மாட்ட. அவங்க ஏன்டா பெத்தோன்னு இருந்தா அப்படி நினைப்பாங்க, நினைக்க வச்சுட்டீங்க, நினைப்பாங்க இல்ல நினைக்க வச்சுட்டீங்க. சோ அடுத்துக்கு போவோம். ஃபுட் ரிவ்யூ பண்றதுக்கு உங்களுக்கு வந்து 10,000 வெள்ளி வேணும். ஒரு மாமா கடை இருந்தாலும் சரி, ஒரு சைனீஸ் ஷாப்பா இருந்தாலும் சரி, ஒரு தெப்பிச்சலம் கடையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 10,000 வேணும். அந்த 10,000 இருந்துச்சுன்னா அவங்க பிசினஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதை விட்டு விட்டு அந்த 10,000 தண்டது உங்ககிட்ட கொடுத்துரு, நீங்க நல்லா இருக்கும் நல்லா விளையாட்டுக்கும் நீங்க நல்லா இருக்குதான் சொல்லுவீங்க. ஏன்னா உங்க ரசிகர் ரசிக்க இதெல்லாம் நான் பாத்துருக்கேன். அதுல வந்து என் மனசு படி சொன்னா, ஓவர் ஆக்டிங் ரொம்ப பண்றீங்க ப்ரோ, நீங்க ஓவர் கண்டதனமான ஒரு ஆக்டிங், உங்களமே அடிச்சுக்க ஆளே இல்ல அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்றீங்க. அதுல ஒன்னு தெரியுமா, இந்த மீடியா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து 1,000 இன்னும் 100,000 கேட்டிருந்தீங்க இல்ல, தெரியாம கேக்குறேன். நீங்க கேக்குற அமௌண்ட்டோட குறைவா எத்தனையோ பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி உங்களை மாதிரி சொன்னிக்கிட்டுலாம் இது பண்ணல. நீங்க வந்து இன்னும் பெரிய, நான் தான் மந்திரி, நான் தான் பூ லித்தி அப்படி சொல்ல வந்தேன், புலித்தின்னு மாதிரி நீங்க பேசுறீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க ஒன்னும் என்ன சொன்னீங்கன்னா, அந்த சீப் ஒர்க் எல்லாம் வந்து செய்ய மாட்டேன், 10,000 இருந்தா சொல்லுங்க, கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க, வந்து ஃபுட் ரிவ்யூ பண்றேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 100,000 என்ன சொன்னீங்க, 100,000 வந்து சொல்லுங்க, நான் வந்து மூவி இது பண்றேன். இந்த சீப்பானதெல்லாம் அதை செய்ய மாட்டேன், நான் வந்து BGW வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படி சொன்னீங்க. இல்ல தெரியாம கேக்குறேன், மொத நீங்க படம் நடிக்க வந்தீங்களா, நீங்க எப்படி வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எவன் காலை புடிச்சிங்க, எவன் கிட்ட எங்க ஓன்னு அழிஞ்சிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல மறந்துட்டீங்களா? இல்ல நான் திருப்பி இப்ப சொல்றேன், வேணா சொல்லுங்க, இதுல இந்த வீடியோ நான் ரிவைண்ட் பண்ற லட்சியம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க ப்ரோ. ஓகேவா? நீங்க பேசுறது கொஞ்சம் அழிஞ்சு பேசணும். நீங்க வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னா வந்து மத்தவங்க இப்படி பண்றாங்க அப்படி இது பண்ணனாலதான் வந்து இப்படி அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா இந்த மக்களுக்கு உங்களுக்கு கொடுத்த ஆதரவுனாலதான் நீங்க அங்க இருக்கீங்க தவிர, நீங்க வந்து இதா போல. ஓகேவா? மெலிச்ச தமிழ் மக்கள் சொல்றேன், அவங்க ஒரு சொடக்கில் நினைச்சாங்கன்னு வச்சுங்களா, அவங்க ஏத்தி விடவும் முடியும் இறக்கி விடவும் முடியும். ஆனா வந்து இப்ப அவங்க இறக்காம தான் இருந்தாங்க. ஆனா நீங்களே சொந்த என்ன சொல்லுங்க, சொந்த காலி சூனிய வச்சுக்கிறதா இல்ல, அதனால இருக்காது.
சும்மா அந்த சங்க ஊதி கெடுப்பாங்க சொல்லுவாங்களா, அதுதான் கரெக்டா பண்ணீங்க, யோகா பண்ணீங்க, ஐ லைக் இட். அப்புறம் அந்த அண்டர்வேரு எல்லாமே சொன்னீங்க, நானும் போட்டிருக்கேன் இப்போ அண்டர்வேரு, அண்டர்வேர் இருக்கு. நான் வாங்குறது பாக்ஸரு, நான் பாய்க்கிற பாக்ஸரு அந்த ஷேப் ஷேப்பா இருக்கும். அது வாங்குறது வந்து நான் வந்து ஒரு 20 வெள்ளி தான் வாங்கினேன். வாங்கி ஒரு வருஷத்துக்கு 9 மாசத்துக்கு ஆச்சுலோ. ஆனா இதற்கும் நல்லதான் பாய்க்கிறேன், நல்லா ஜோக்கா தான் இருக்கு, எல்லாம் செலிச்சாவா தான் இருக்கு. நீங்க போற அண்டர்வேர் நீங்க ரோட்ல நடந்து போகணும், அவுத்து போட்டு வந்து போறீங்க, இல்ல சட்ட சோழ நடந்து போறீங்களா உங்க அண்டர்வேர் பாக்குற வரைக்கும் தேவையில நீங்க சொல்லணும்னு என்னதுதான் சம்மந்தமே இல்லாத டயத்துல இந்த மாதிரி இவ்வளவு போடுறேன், நான் இவ்வளவு போடுறேன், ஐபோன் முடிஞ்சா நீ வாங்கு. ஏன் ப்ரோ ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னு ஆடுறீங்களோ, ஆழத்துல அலைஞ்சவன் ரொம்ப பேர் இருக்கான் அது தெரியுமா இல்லைங்க. இன்னொரு பாயிண்ட்ல இருக்கு, அது வந்து இந்த வீடியோல செஞ்சிட்டீங்க, அந்த காடி குடுக்காம செஞ்சது. இப்ப ரெண்டாவது நான் பைசா வர்ற இது வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆபீஸா இல்ல நாய் அளவுனே தெரியல, அவன் உட்காந்து செஞ்சீங்க, ஷூவை வந்து ப்ரொமோட் பண்ணீங்க. ஓகே, ஷூவை வந்து ப்ரொமோட் பண்ணீங்க, ஓகே அருமையா பண்ணீங்க, ஜோக்கா பண்ணீங்க, நான் அப்ரிசியேட் பண்றேன். ஆனா வந்து ஃபுட் ரிவ்யூக்கு வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க உங்ககிட்ட, ஏன் வந்து ஷோ நடக்கிறது இல்ல ரிஷிகேஷ்கேன்னு. நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு, நான் கேட்கிற அமௌண்ட்டே பே பண்ண முடியலன்னு. அது காரணம் இருக்காது, உனக்குதான் ஒரு இலகம் தெரியலையா பண்றதுக்கு. ஒரு சப்பாத்தியா எவ்வளவு அழகா ப்ரோமோட் பண்ணலாம், ஓகே ரொம்ப வேண்டாம். ரேபிட் மேக்கா அண்ணன் வந்து அவங்க சப்பாத்தி வந்து அந்த ஒரு லிமிட்டட் ஒரு இது வந்து விளையாக்குனாங்க, அது வந்து ஒரு பெட்டி கண்ணாடி வச்சு அழகா எடுத்து காட்டினாங்க, அப்படி அழகா எடுத்து காட்டி ஓகே இந்த மாதிரி சப்பாத்தின்னு. அவங்க வந்து உங்க மாதிரி காலை தூக்கி நேரம் இப்படி வைக்கிறதுலாம் இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க நீங்க ஒரு ஆட்ட பேச்சிருக்கீங்க, காலை தூக்கி கேமரா தான் வைக்கிறாங்க, உங்க மேல வைக்கல, கேமரா தான் வைக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கும், உங்க மேல வைக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுதான் எனக்கும் ஃபீலு. நீ யாருடா என் மேல காலை வைக்கிறதுக்கு, ஒரு ஷூவே ஒழுங்கா ப்ரோமோட் பண்ண தெரியல, ஒரு ரிவ்யூ கொடுக்க தெரியல, நீ பேச மாட்ட பெரிய பேச்சா. சரி அது இருக்கட்டும். இன்னொரு என்ன சொன்ன, அந்த அடிட சட்டை சப்பாத்தி அந்த பூமா சட்டை எது சொன்னீங்க, இதெல்லாம் வந்து காசு இருந்தாலும் வாங்க முடியாது, வாங்க முடியாது நீலாம் ஸ்டாக் முடிஞ்சு சொல்லணும்னு அவசியமே இல்லை. சரி இதை நானும் எப்படிதான் சொல்லிப்பேன், கேஷ் இந்த மாதிரி வந்து சட்டைங்க இருந்துச்சு, இந்த மாதிரி சட்டைங்க இருக்கு, ஆனா வந்து இப்ப வந்து ஸ்டாக் இல்ல முடிஞ்சிருச்சு, சோ ஸ்டாக் வந்துன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் அப்படி சொல்லலாம். தவிர நீங்க வந்து நீ காசு இருந்தாலும் வாங்க முடியாது, நீ அது சொன்ன அந்த எகத்தாலும் எனக்கு தெரிஞ்சிச்சு, எகத்தாலும் அதை குறைச்சிக்கிட்டா நல்லது நினைக்கிறேன். அப்புறம் ஒன்னும் என்ன சொன்ன, தியேட்டர்ல வந்து மெலிசியா தியேட்டர்ல நம்பி நான் படம் எடுக்கல, நான் அப்பவே சொன்னேன், என்ன சொன்னேன் இப்படி வந்து நீயே பூத்தாக்கிக்குவேன்னு சொன்னியா இல்ல என்ன சொன்னேன். நான் வந்து உண்மையா சொல்றேன், மரியாதையோட தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் ஒன்னும் மரியாதை கீழே இறக்கி ஒன்னும் நான் பேச ஆரம்பிக்கல, பேச ஆரம்பிச்சுன்னா என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு. நான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மரியாதையா பேச முடியுமோ அந்த மரியாதையோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தவிர நான் மரியாதை குறைவா பேசல. இது பிஜி டபிள்யூ ப்ரொடியூஸ் பண்ற மூவி எல்லாம் வந்து மெலிசாவை நம்பி நான் வந்து தியேட்டர் எடுக்கல, எனக்கு வந்து வெளியூர்ல ஓடும், இங்க ஓடும், அங்க ஓடும், கீழே ஓடும், மேல ஓடும், அந்த பேச்சுல இப்ப ஒரு லெவலுக்கு நீ வந்திருக்கனா மெலிசாவோட ஆதரவு இருந்தனாலதான் ஒரு லெவலுக்கு நீ போயிருக்க. மெலிசா ஆதரவு நீ எங்கேயுமே இல்ல, கோசம் அவ்வளவுதான். ரசிகர் ப்ரோக்ராம் மை ஃபாதர் அத வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க லைஃப்ல, ரசிகர் சிக்கல வந்து நீங்க இதுவும் நடக்க மாட்டேது ஒன்னும் ஷோ இல்ல அப்படின்னு அவங்க அழகா தான் கேட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கு நீ எப்படி பதில் சொன்ன, எப்படி பேசுங்க நீ சொல்லு. அந்த ரசிகர் ப்ரோக்ராம்ல எங்க அப்ப நான் நடத்துறேன் அப்படி கேக்குறீங்க, அவங்க ஒரு ஒரு உங்களோட ஃபேனா இல்ல உங்களோட தெரிஞ்சவங்களா இல்ல ஒரு ஒரு காமன் பீப்புள் ஒரு ஒரு பியாசன ஒரு பர்சன் வந்து கேட்கும் போது நம்ம வந்து அதுக்கான பதில வந்து கரெக்டா கொடுக்கணும், அதுல எங்க அப்பாவை வச்சு நடத்துறாரு அப்படி இப்படின்னு தேவையில்லாத வேலை பேச்சு பேரை நான் அடிச்சுட்டேன். அப்புறம் வந்து ஒன்னு ஒண்ணு எனக்கு எதாவது செம்ம சேட்டலா, முடி வந்து வெட்டலையா ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பேச தேவையில்ல ப்ரோ. நீங்க இப்ப பேசிட்டுமா, ரொம்ப பேர் மனசுல வந்து இதான் வாங்கி கட்டிக்கிட்டீங்க நீங்க, தெரியுதா? ஓகே ஒன்னும் என்னது அப்ப நீங்க ஓகே
அப்புறம் கடைசியா அந்த வீடியோ என்ன சொன்னீங்கன்னா, அமைதியா பணிவா இருந்த, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை தான் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை தான், பொறுமை உண்டு சொல்லிருந்தீங்க. இத நான் சொல்லணும், அமைதியா இருந்த, பணிவா இருந்த, பொறுமையோட தான் இருந்தேன். ஏன்னா என்னோட யூடியூப் சேனல்ல நான் வந்து இந்த மாதிரி வீடியோ ஒரு வீடியோ கூட இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என் பொறுமைய கண்ட்ரோல் பண்ண முடிய அளவுக்கு நீ பண்ணிட்ட. தென் காசு வச்சு என்ன பண்றது தெரியல. ஓகே, இது நல்ல ஒரு ஆன்சர் நான் சொல்றேன். காசு வச்சு என்ன பண்றது தெரியாதனால கோல்டா வாங்கி போறீங்க, இல்ல இடுப்புல வேற கோல்டு கட்டி தொங்க விட்டுருக்கீங்க. அந்த லைஃபுக்கு, அதுக்கு முன்ன லைஃபுக்கு வந்து இங்க தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சிட்டு அங்க போயிட்டு அங்க கட்டி விட்டு மேல காட்டுறாரமா, பொழப்பாது இல்ல கேக்குற பொழப்பாது. ஓகே, அதுவும் ஸ்டைல நீ வச்சுக்கோ, எப்படினாலும் வச்சுக்கோ, பிரச்சனையே இல்ல. காசு வச்சு என்ன பண்றது தெரியல, நான் கோல்டு வாங்குறேன், எனக்கு கோல்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே, காசு இல்லன்னு தெரியுது, காசு ரொம்ப இருக்குன்னு தெரியுது. ஓகே, இப்ப வந்து பிகேபி டைம். ஓகே, எத்தனையோ ஏழை மக்கள், எத்தனையோ பேர் சாப்பிட சாப்பாடு இல்லாம, வேலை இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நீ காசு கொடுத்து ஒரு உதவி பண்ணல? பண்ணல. ஏன் பண்ணல? நம்மளுக்கு வந்து அந்த இதுதான், எப்படி சொல்றது, எனக்கு நல்லா வருது வாயில, அது நான் சீலாபா சொல்லிடுவனும், எனக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு பயம், அதனாலதான் வந்து நான் வந்து யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது கடைசியா என்ன சொல்ல விரும்புறேன்னா, உன்னோட சொந்த ப்ராடக்ட் நீயே கெடுத்துக்கிட்ட, நல்ல பேரும் கெடுத்துக்கிட்ட, அதை விட்டுபிட்டு மத்தவங்களை வந்து குறை சொல்றது. ஏற்கனவே அது ஒரு ஒன்னொரு அண்ணனோட பார்த்தேன், செல்வகுமார் நினைக்கிறேன் அவங்க, அந்த அண்ணன் பேரு, அவங்க கூட சொல்லியிருந்தாங்க. அவங்க கூட சொல்லியிருந்த வார்த்தையும் உண்மைதான். எத்தனையோ பேருக்கு வந்து புரோக்கன் ப்ராமிஸ், அதுல என் கூட்டாளி பிள்ளை ஒரு பிள்ளையும் இருக்கு, புரோக்கன் ப்ராமிஸ் பண்ணுது. திரும்ப இந்த வீடியோ செய்யக்கூடாதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா செய்ய வச்சுட்டீங்களே கடைசியா. இது நீங்க பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்றதா பண்ணுங்க, பண்ணாட்டியும் போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது வந்து மத்தவங்களுக்காக நான் இந்த வீடியோ செய்யல, என் மனசுல என்ன பட்டுச்சோ அதை நான் வெளியாக்கணுமோ அதனாலதான் நான் விளையாக்கிருக்கேன். எனக்கு வயசு குறவு தான், 27 வயசு தான் எனக்கு. உங்களுக்கு வயசு கூடியா இருந்தா அது உங்களோட பி மம்பி பி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் வந்து கேங்ஸ்டரா பேசுறேன், கூறாஜரா பேசுறேன் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டா கூட ஐ டோன்ட் கேர். ஓகேவா? ஏன்னா வந்து நீங்க பண்ணது முழுக்க முழுக்க தப்பு. ஓகேவா? முத நீங்க யோசிச்சு பாத்துருக்கணும். நல்லா கேக்குற சிலாப என்னச்சும் ட்ரக்ஸ் வச்சு இழுத்துட்டீங்களோ, மோட்டோர் ஸ்டீம்ல பேசுறீங்க, மோட்டோர் ஏவோ. நானா வேண்டாம் ப்ரோ, அப்ப நான் சொன்னா உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் எல்லாம் போயிடும். பாருங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கோவிட்னால வந்து ரொம்ப போய் சானிடைசர் வந்து கைக்கு வைக்கிறோம். ஆனா பிஜேடபிள்யூ நீங்க வந்து சானிடைசர் உங்க வாய்க்கு தான் வைக்கணும். ஏன்னா வாய் சுத்தம் இல்ல, மனசும் சுத்தம் இல்ல, அதனால சானிடைசர் குடிச்சிருங்க முடிஞ்சா. ஓகேவா? உங்க வாயை வந்து சானிடைசர் தான் கழுவணும். சோ இதை சொல்லி நான் வந்து முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.